ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. இந்தியாவுடனான பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டதற்கு பத்தான்கோட் தாக்குதலே காரணம் என நவாஸ் ஷெரீப் ஒப்புதல். தேர்தலை தனித்து சந்திக்கும் வலிமையும் துணிச்சலும் பாமகவுக்கு மட்டுமே உண்டு என அன்புமணி ராமதாஸ் உறுதி. இறுதி வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்ய சென்னையில் நாளையும் வரும் 6ஆம் தேதியும் சிறப்பு முகாம் நடைபெறும் என அறிவிப்பு. ஒப்பந்தப்படி ஊதியம் வழங்க கோரி கோவை மற்றும் திருப்பூரில் நெசவு தொழிலாளர்கள் 3வது நாளாக வேலை நிறுத்தம். உசிலம்பட்டி அருகே சுடுகாட்டு பகுதியில் அரசு கிடங்கு கட்டுவதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கட்சியினர் சாலை மறியல். IRNSS ரக செயற்கைக்கோள் வரும் மார்ச் மாத இறுதிக்குள் விண்ணில் ஏவப்படும் என இஸ்ரோ தகவல். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருகே பெண்ணிடம் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையன் கைது. மேட்டுப்பாளையத்தில் காய்கறி பயிர்களை சேதப்படுத்தும் காற்று நத்தைகளை கட்டுப்படுத்த வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பழக்கருப்பையா வீடு தாக்கப்பட்டதற்கு திமுக தலைவர் கருணாநிதி கண்டனம். டாக்காவில் நடைபெற்ற இளையோருக்கான ஒருநாள் மட்டைப்பந்து போட்டியில் நியூசிலாந்தை வீழ்த்தியது இந்தியா. ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.